தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பூரண குணமடைந்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கேப்டன் மற்றும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பூரண நலம் பெற்றதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தேமுதிகவினர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் காணை தெற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஆலடி ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் ஆலோசனைப்படி காணை தெற்கு ஒன்றிய செயலாளர் கோழிப்பட்டு குமார் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் வேலழகன் கிளைக்கழக செயலாளர் முத்தாள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மிகப்பெரிய வெற்றி பெற்று கேப்டன் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிகவினர் ஆலயங்களில் வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் ராஜகோபால், ஒன்றிய அவைத்தலைவர் பாண்டுரங்கன், ஒன்றிய பொருளாளர் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் தங்கப்பிரகாஷ், மாவட்ட பிரதிநிதி லாரன்ஸ், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சரவணன், ஊராட்சி செயலாளர் சசிகுமார், கிளை பொருளாளர் உத்தரமூர்த்தி, கிளை செயலாளர்கள் தண்டபாணி, சம்பத் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனா்.